வணக்கம். செய்தி சுருக்கம். கோவை கார் குண்டுவெடிப்புக்கு நிதி திரட்டியது யார்? கோவையில் கார் சிலிண்டர் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, விருதாச்சலம், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் என்ஐஏ அதிகாரிகள் ரெய்ட் நடத்தி வருகின்றனர். குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு நிதி திரட்டுதல், தாக்குதல் நடத்த உபகரணங்கள் வாங்குவதற்கு உதவியாக இருந்தவர்கள் குறித்து என்ஐஏவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் சோதனை நடக்கிறது. கோவை உக்கடம் அல்லமீன் காலனியில் ஏசி மெக்கானிக் அபிபுல் ரஹ்மான் வீட்டில் காலை முதல் சோதனை நடக்கிறது. கோவையில் மேலும் 12 இடங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடியில் பக்ருதீன் அலி முகமது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் ரெய்ட் நடத்தி வருகின்றனர். திருச்சி பீமநகர் கூனி பசாரைச் சேர்ந்த அஷ்ரப் அலி வீட்டில் 3 என்ஐஏ அதிகாரிகள் ரெய்டில் ஈடுபட்டுள்ளனர். அஷ்ரப் அலி அல்லிமால் தெருவில் எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வருகிறார். இதேபோல கோட்டை காவல் சரகத்துக்கு உட்பட்ட அப்துல் குத்தூஸ் என்பவரின் வீட்டிலும் சோதனை நடந்து வருகிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மங்களம்பேட்டையில் சுலைமான் என்பவர் வீட்டில் 4 அதிகாரிகள் ரெய்ட் நடத்தினர். சுலைமான் துணிக்கடை நடத்தி வருகிறார். அவரிடம் இருந்து ஒரு மொபைலை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 13 தேதி சென்னையில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகும்படி உத்தரவிட்டு சென்றனர். சென்னை பெரம்பூரில் முகமது அட்டாபுல்லா பாட்ஷா என்பவரது வீட்டில் என்ஐஏ ரெய்ட் நடந்தது. இவர் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகியாக உள்ளார். அவரிடமிருந்து செல்போன், சிம் கார்டு, ஆதார் கார்டை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் வழங்கிவிட்டு சென்றனர். பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல், துப்பு கிடைக்காமல் திணறும் போலீஸ். சென்னையில் நேற்று 13 பள்ளிகளுக்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. காலை முதல் மாலை 4 மணி வரை இமெயில் மிரட்டல்கள் வந்தன. இதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனை நடத்தினர். எந்த பள்ளியிலும் குண்டு இல்லை, தகவல் புரளி என்பது தெரிந்தது. புரோட்டான் மெயில் மூலம் மிரட்டல் இமெயில் வந்துள்ளது. அது எங்கிருந்து அனுப்பப்பட்டது என்பதும் தெரியவில்லை. ஐபி அட்ரஸ் எதுவும் இல்லை. புரோட்டான் மெயில் நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் செயல்படுகிறது. இவர்களுடைய இமெயில் வசதி மூலம் அனுப்புநரின் அடையாளத்தை மறைத்து மெயில் அனுப்பலாம். இடையில் யாரும் ஹேக் செய்து மெயிலை திறக்க முடியாது. சைபர் நிபுணர்கள் கூட திணறுவார்கள். இதனால் இமெயிலில் மிரட்டல் விடுத்தது யார் என்பதை உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சென்னை போலீஸ் அதிகாரிகள் கூறினர். சென்னையின் 9 காவல் நிலையங்களில் இது பற்றி 9 வழக்குகள் பதிவாகி வேகமான விசாரணை நடந்தும் துப்பு கிடைக்கவில்லை. இதனால் இந்த வழக்கை மத்திய சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்க வேண்டும் என சென்னை போலீஸ் கேட்டுக்கொண்டுள்ளது. இப்போது தமிழகம் முழுவதும் இமெயில் வழியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து கைதானவர்கள் பற்றிய விவரங்களையும் சென்னை போலீசார் சேகரித்து வருகின்றனர். பழைய குற்றவாளிகளிடம் விசாரித்தால் இந்த வழக்கிற்கு தேவையான கூடுதல் விவரங்கள் கிடைக்கக்கூடும் என்ற கோணத்திலும் போலீசார் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். நள்ளிரவில் நடந்த பயங்கரம் பஸ் விபத்தில் 8 பேர் பலி. சென்னையிலிருந்து நேற்று இரவு ஹைதராபாத் நோக்கி புறப்பட்ட ஆம்னி பஸ்ஸில் 25 பேர் பயணம் செய்தனர். பஸ் நேற்று நள்ளிரவு ஆந்திராவின் நெல்லூரை கடந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர் திசையில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு லாரி மீது அவ்வழியே வந்த மற்றொரு லாரி மோதியது. இதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி சாலையின் நடுவே தள்ளப்பட்டது. திடீரென சாலையின் குறுக்கே வந்த லாரி மீது ஆம்னி பஸ் பயங்கரமாக மோதியது. இதில் ஆம்னி பஸ் டிரைவர், பயணம் செய்த பெண் உட்பட 4 பேர், சரக்கு லாரியின் டிரைவர், கிளீனர் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். படுகாயமடைந்தோர் அருகிலுள்ள ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி இருவர் இறந்தனர்.
படுகாயமடைந்த 10 மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக திருப்பதி சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் இதுவரை 8 பேர் பலியாகியுள்ளனர். படுகாயமடைந்தோரில் சிலர் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. கிளாம்பாக்கத்தில் கிளம்பிய அடுத்த பிரச்சினை. கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்திலிருந்து திருச்சி செல்வதற்கு போதிய பஸ்களை இயக்க வேண்டும் என வலியுறுத்தி பயணிகள் நேற்று இரவு திடீர் மறியல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை நகருக்குள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் புதிய பஸ் நிலையம் திறக்கப்பட்டது. தென் மாவட்டங்களுக்கு இங்கிருந்தே பெரும்பாலான பஸ்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. வார இறுதி நாள் என்பதால் நேற்று சொந்த ஊர்களுக்கு செல்ல பயணிகள் ஆர்வமுடன் கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் வந்தனர். ஆனால் திருச்சிக்கு போதிய பஸ்கள் இல்லாததால் பயணிகள் அதிருப்தி அடைந்தனர். முன்பதிவு முடிந்த பஸ்களே கிளாம்பாக்கம் அதிகம் வருவதாலும் அவர்கள் கோபம் அடைந்தனர். நீண்ட நேரம் காத்திருந்தும் ஊர் போய் சேர முடியவில்லை என்ற ஆத்திரத்தில் பஸ்களை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டனர். சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் நடந்த மறியலால் வாகன போக்குவரத்து தடைப்பட்டது. போலீசார் வந்து பேச்சு நடத்தினர். போதிய பஸ்கள் இயக்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் மூலம் அவர்கள் உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. திருச்சி செல்ல பஸ் கிடைக்காதவர்கள் பஸ் நிலையத்திலேயே தூங்கினர். ஆந்திராவில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேரப்போவது யார்? ஆந்திராவில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. அங்கு முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் எதிர்கட்சியாக உள்ளது. ஆந்திராவில் லோக்சபா தேர்தலுடன் சட்டசபை தேர்தலும் ஒருசேர நடக்க உள்ளது. இந்நிலையில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்க இரு கட்சிகளும் தீவிரமாக காய்களை நகர்த்தி வருகின்றன. சமீபத்தில் சந்திரபாபு நாயுடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரதிய ஜனதா தலைவர் நட்டா ஆகியோரை டெல்லியில் சந்தித்தார். அப்போது லோக்சபா தேர்தலில் இரு கட்சிகளும் கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சு நடத்தியதாக தகவல் வெளியானது.
இதற்கிடையே நேற்று டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி சந்தித்து பேசினார். அப்போது நீண்டகால கோரிக்கையான ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தார். அப்போது வரும் தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் தன் விருப்பத்தை ஜெகன் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது மக்களிடையே எதிர்ப்பு அலை எழுந்துள்ளதால் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் முனைப்பில் ஈடுபட்டுள்ளது. சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியும் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைக்க தீவிரம் காட்டி வருகிறது. எனினும் ஆந்திராவில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து இதுவரை எந்த அறிவிப்பையும் பாரதிய ஜனதா வெளியிடாமல் மௌனம் சாதித்து வருகிறது. கோயில் யானைகள் மீது தாக்குதல், கேரள ஹைகோர்ட் சரமாரி கேள்வி. கேரள குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலில் தினமும் இரவு சீவேலி என்று அழைக்கப்படும் சுவாமி வீதி உலா நடைபெறுவது வழக்கம். அப்போது யானை மீது சுவாமி விக்கிரகம் வைக்கப்பட்டு வீதி உலா நடத்தப்படும். இவ்வாறு சீவேலி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் 30 மேற்பட்ட யானைகள் தனியாக ஒரு இடத்தில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அந்த இடம் யானை கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் சீவேலியில் பங்கேற்கும் 2 யானைகளை அதனை பராமரிக்கும் பாகன்களை பிறம்பால் கொடூரமாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. குளிப்பாட்டும் போது இரக்கமின்றி அழிக்கப்பட்ட யானைகளில் ஒன்றின் பெயர் கிருஷ்ணா. இக்கோவிலுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் வழங்கப்பட்டது. அடிக்கப்பட்ட 2வது யானையின் பெயர் கேசவன் குட்டி. யானைகளை பாகன்கள் தாக்கும் வீடியோ கேரளா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குருவாயூர் தேவசம் போர்டு அவர்களை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டது. இதுகுறித்து கேரள ஹைகோர்ட் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. கேரள தேவசம் போர்டு நீதிபதி அனில் கே நரேந்திரன் தேவசம் போர்டு அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவித்தார். யார் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வது, தேவசம் போர்டு என்ன செய்து கொண்டிருக்கிறது என கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து குருவாயூர் தேவசம் போர்டு அதிகாரிகள் தலையிட்டு உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். கேரள வனத்துறை தலைமை அதிகாரி யானைக்கோட்டைக்கு சென்று அங்கு நடக்கும் செயல்களை கண்டறிந்து அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். ஹாஸ்பிட்டலில் போட்டோஷூட் நடத்திய டாக்டர் சஸ்பெண்ட். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டம் பரமசாகரில் அரசு மருத்துவமனை உள்ளது. இங்கு ஒப்பந்த அடிப்படையில் டாக்டர் அபிஷேக் என்பவர் பணியாற்றினார். இவருக்கு அடுத்த மாதம் திருமணம் நடக்க உள்ளது. திருமணத்திற்கு முந்தைய போட்டோஷூட் எடுக்க ஆசைப்பட்டார். வித்தியாசமாக சிந்தித்த அவர் வருங்கால மனைவியை தான் வேலை செய்யும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கு ஒருவரை நோயாளியாக படுக்கையில் படுக்க வைத்தார். அவருக்கு அபிஷேக் அறுவை சிகிச்சை செய்வது போலவும் வருங்கால மனைவி மருத்துவ உபகரணங்கள் எடுத்து கொடுத்து உதவி செய்வது போலவும் போட்டோஷூட் எடுத்தார். அதை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். வீடியோவை பார்த்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மருத்துவ தொழிலை கொச்சைப்படுத்துகிறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து சித்ரதுர்கா கலெக்டர் வெங்கடேஷ் டாக்டர் அபிஷேக்கை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். அமெரிக்காவில் தொடரும் சம்பவம், இந்திய வம்சாவளி அடித்து கொலை. அமெரிக்காவில் சமீப காலமாக இந்தியர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டில் 4 இந்திய மாணவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த சூழலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மேலும் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். 41 வயதான விவேக் தனேஜா வாஷிங்டனில் மர்ம நபரால் கடுமையாக தாக்கப்பட்டு இறந்தார். டைனமோ டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனரான தனேஜாவுக்கும் மர்ம நபர் ஒருவருக்கும் இடையே ஹோட்டலுக்கு வெளியே வாக்குவாதம் ஏற்பட்டது. மர்ம நபர் தனேஜாவை கடுமையாக தாக்கி கீழே தள்ளினார். தலையில் பலத்த காயமடைந்த தனேஜாவை போலீசார் மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் இறந்தார். போலீசார் வழக்கு பதிந்து கொலையாளியை தேடி வருகின்றனர். கொலையாளி குறித்து தகவல் கொடுத்தால் சன்மானம் வழங்கப்படும் என்றும் போலீசார் அறிவித்துள்ளனர். திருக்கடையூர் அபிராமி கோயிலில் திருவிளையாடல் வரலாற்றுப்படி. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் அபிராமி அம்மன் கோயில் உள்ளது. அங்கு அபிராமி பட்டருக்காக அபிராமி அம்மன் அமாவாசையை பௌர்ணமியாக்கிய திருவிளையாடல் வரலாற்றுப்படி நிகழ்த்தப்பட்டது. மகா மண்டபத்தில் அபிராமி பட்டர் சிலை வைக்கப்பட்டது. அபிராமி அம்மன் வெள்ளி இந்திர வாகனத்தில் எழுந்தருளினார். தர்மபுர ஆதீனம் மாசிலாமணி சாமிகள் முன்னிலையில் ஓதுவார்கள் அபிராமி அந்தாதி பாடல்களை பாடினர். ஒவ்வொரு பாடலுக்கும் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு கயிறு அறுக்கப்பட்டது. 79வது பாடலின் முடிவில் நிலவு போன்ற தோற்றத்தில் அமைக்கப்பட்ட மின் விளக்கு எரியவிடப்பட்டது. தொடர்ந்து அம்பாளுக்கு தீபாராதனை நடத்தப்பட்டு 100 பாடல்கள் பாடி நிறைவு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கத்திமேல் நடந்து அருளாசி, திரளான பக்தர்கள் தரிசனம்.
கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே விநாயகபுரத்தில் கருப்பசாமி கோவில் உள்ளது. தை அமாவாசையை முன்னிட்டு மூலவர் கருப்பசாமி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடந்தன. உலக மக்களின் நன்மைக்காக கோவில் பூசாரி கத்தி மேல் நடந்து அருளாசி வழங்கினார். வினோத பூஜையை காண தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் குவிந்தனர். விடிய விடிய காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்.